நடக்கவே நடக்காது என்று இந்து சமய அறநிலையத்துறை பல முறை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பேட்டி கொடுத்த பின்பும் கூட நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த திருவிழாவானது நடைபெற்றிருக்கிறது, சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். செய்ய வேண்டிய சடங்குகள் சம்பிரதாயங்களை முறையாக செய்யாமல் அதற்கு காரணம் கேட்கும் பொழுது ஆலய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டினை மக்களுக்கும் ஊடகத்திற்கும் பதிவு செய்து இங்கு கோவிலிலே வரக்கூடிய வருமானங்களை கணக்கு பார்ப்பதற்காக அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட நம்முடைய பணியாளர்கள், அதை நம்ம காசு கொடுத்து கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியெல்லாம் பத்திரமாக பார்த்துக்குங்கன்னு வச்ச அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய வரம்புகளை மீறியும் அவர்களுடைய சொந்த விருப்ப வெறுப்பத்திற்குட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். அதே மாதிரி இங்கே இருக்க எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியல, கோட்டை மாரியம்மனுடைய ஆலய திருப்பணிக்காக ₹3 கோடி அரசிடமிருந்து நிதி பெறப்பட்டு 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 3 கோடி ரூபா பணத்தில் 65 லட்ச ரூபா அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்த காசு எங்கே மன்னா வேலை செஞ்சுருக்கோம், நாங்கள் வேலை எந்த வேலையும் நடக்கலை. இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்ககிட்ட இருக்குது. நம்மளுடைய இந்துக்களுடைய வருமானத்தை வைத்து இந்து சமய அறநிலையத்துறையை உருவாக்கி இந்து கோயில்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அறநிலையத்துறை தரிகட்டு தாறுமாறாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த திருவிழாவை நடத்திய காரணத்திற்காக அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆண்டு கருவறையிலே பல ஆண்டுகாலமாக இருந்த கருவறையிலே எந்தவித மாற்றமும் செய்யாமல் அரசு கொடுத்த நிதியை